வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி ஈவில் ஃபாதர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூடவே நம்ம செகண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேமில் மொத்தம் வந்து ரெண்டு எஸ்கேப் இருக்குது, மெயின் டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப். நம்ம இதில் இன்றைக்கி வந்து மெயின் டோர் எஸ்கேப் தான் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ட்ராவல் வந்து எதுவும் இல்லை. ஸோ கரெக்டாக மணி 12 மணிக்கு வந்து எஸ்கேப் ஆக போகிறோங்க. ஆனால் வந்து இது நம்ம வீடாக தாங்க இருக்கும். அவங்க அப்பா பண்ணுற தொந்தரவு தாங்க முடியாமல் வந்து வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து உள்ளே பார்த்தா தான் தெரியும். ஸோ 12 மணிக்கு எப்படி முடிச்சிருக்க மாட்டான், டக்குனு வந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 3 எக்ஸ்ட்ரா லாக் வந்து போட்டு வச்சிருக்கிறான். ஓகே, சவுண்ட் வந்து கேட்குது, இங்கேயும் வந்து வந்துட்டாங்க. இன்னும் தூங்கலையவன். ஓகே, 12 மணி ஆச்சு, எப்படி தூங்கியிருப்பான், அந்த கேப்பில் வந்து ஓடி போயிடலான்னு பார்த்தா இவன் பாருங்கள் முடிச்சுட்டு தான் இருப்பான்ட்டுக்கும். ஓகே, இப்போ வேறு அலர்ட்டாக இருப்பானே, என்ன பண்ணுறது. ஒருவேளை தூக்கத்தில் வந்து மேலே சும்மா வந்து நடந்து வந்திருப்பானோ, அந்த கேப்பில் வந்து பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டானா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்ம ரூம்குள்ளே தான் இருக்கிறனால வந்து வரமாட்டான் உள்ள அப்படின்னு நினைக்கிறேன். சவுண்ட் எதுவும் கேட்கல, பேசாமல் போகலான்னு நினைக்கிறேங்க. போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 லாக் வந்து இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் கீ வந்து வேணும். ஸோ மொத்தம் வந்து 4 பொருள் வந்து வேணும் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஓகே, ஆளக்கான போயிட்டான். ஸோ இதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு போயிடலாங்க. இதனோட மேலே ஏறிட்டேன். ஓகே, ஏதாச்சும் வந்து உருப்படியான பொருள் ஏதாச்சும் இருக்கா, என்னடா அது ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்கீங்க. இங்கே அப்புறம் எதுக்கா இதை வச்சுருக்கீங்க, போங்கப்பா. ஓகே, இது வேறு அந்த ஃபேனை பார்த்தோன்னே ஆள் நிற்கிற மாதிரி இருக்குதுங்க. ஓகே, இது என்னது. ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு கீ வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் கீ. ஸோ கார் எஸ்கேப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவன் வந்து சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இந்த மியூசிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மார்க் ஆண்டனி வந்து ஒரு மியூசிக் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரோட கீ வந்து கிடச்சிருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது கடைசியில் தான் நம்மளுக்கு வந்து தேவை. அதாவது மாஸ்டர் கீன்னு சொல்லுவாங்களே அந்த கீ இது. ஓகே, இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கா, ஏதோ படிக்கிறதுக்கான ரூம் போல். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே எதுவுமே இல்லை. அதாவது நம்மளுக்கு தேவையான பொருள் எதுவும் இல்லை. ஸோ அதான் வந்து சொல்ல வந்தேன். ஓகே, இங்கே ஏதோ சத்தம் வரும்னு பார்த்தா எதுவும் சத்தம் வரல. இவன் வேறு எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஓகே, அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது மேலே. ஸோ ஓகேங்க, இதை கொண்டு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து போட்டலாம். ஸோ டோர் பக்கத்தில் வந்து போட்டலாம். ஸோ இங்கே வந்து ஓகே, இது ஸ்டோரேஜ் ரூம் போல். ஸோ பெட்ரோல் கேன் வந்துருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. கார் எஸ்கேப் தான் வந்து தேவை. ஸோ காரை வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. அச்சோ, அந்த பக்கம் இங்கே போயிருப்பான் போலங்க. கரெக்டாக வந்து பார்த்துட்டான். நான் கூட மேலே போயிருப்பான்னு நினச்சேன். கடைசியில் வந்து பாருங்கள், இப்படி ஆயிடுச்சு. சரி, டக்குன்னு ஓடு 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 டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட வேண்டியதான். இப்போ வேறு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறதே 4 சுவர் தானே, ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதை தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம். ஸோ மேலே போய் நடந்து போனோம் அப்படின்னா வந்து ஃப்ளோரில் இங்கே சவுண்டு வரும். ஓகே, ஃப்ளோரில் சவுண்டு வரும் பார்த்திங்களா. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே வந்து போயிட வேண்டியதான். அவன் வந்து மேலே வந்து தேடிட்டுக்கிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த ரேக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த டேபிளை தூக்கி போட்டுக்கலாம். அட்டா, எவன்டா அவன் ட்ராப்பை தூக்கி இங்கே போட்டு வச்சுருக்கான், இது வேறு ஹோல்டு பண்ணி பிடிக்கணுமா. ஸோ கிராமியோட கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது, டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது. ஓகே, வருவானோ, ஒரு வேளை காது கேட்கலையோ, நாளை காணோம். ஸோ இது வந்து முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோபரை வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக. கொஞ்சம் உள்ளே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஸ்டாண்டை தூக்கி போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து ரெண்டு இடத்துல வந்து யூஸ் ஆகுதுங்க. ஸோ 2-3 இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சமையல் அறையில் வந்து ஒரு இடத்துல வந்து தேவைப்படும். எடுக்க முடியலன்னா அங்கே போய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே வந்து போயிட்டு வந்தோம்ல, அந்த கார் கீ இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து இந்த மெயின் டோர் கீ வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த 3 இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து யூஸ் ஆகும். இவன் வேறு எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, எங்கடா இருக்கிற, ஆளவே காணாமங்க. ஓகே, இது என்னது. ஓகே, இது வந்து புல்லட்டுங்க. ஸோ எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது புல்லட் எடுக்கிற கேப்பில் வந்து சவுண்ட் வந்துருச்சு. ஓகே, அங்கே போகிறான். ஆனால் வந்து இவன் அங்கே நின்றுக்கிறப்போ எப்படிங்க நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணுவோம், ஸ்பிளாங்க் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து சவுண்டு வந்து வரும். சரி, வேறு வழி இல்லை, நம்ம மேலே போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வரணும். ஓகே, வாடா வாடா வாடா, நீ மேலே வா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறேன். ஸோ பிளாங்க் சவுண்டு வரும். ஸோ ஜாக்கிரதையாக தான் வந்து போகணுங்க. ஓகே, ஆளுக்கான டக்குன்னு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ 2 பிளாங்க் வந்து ஓப்பன் பண்ணணுமா, ரைட்டு, டக்குன்னு இதையும் வந்து ஓப்பன். ஓகே, மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் ஆச்சு. ஓகே, வந்துட்டான். ஓகே, கரெக்டான டைமிங் வந்து பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து டைமிங் மிஸ் பண்ணிட்டோம், வேறு எதுவும் இல்லை, ரைட்டு. ஸோ இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போய் ஓரமாக வந்து நின்றுக்கலாங்க. அவ்வளோ தூரம் வருவானோ, கண்டுபிடிச்சி வந்துடுவானோ இந்த இடத்துக்கு. டோர் ஓப்பன் பண்ணாதாங்க தெரியும். ஆ, வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்து தெரிஞ்சிருக்குது அவனுக்கு. நல்ல வேலை டோர் க்ளோஸ் பண்ணனால இந்த பக்கம் காருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து தெரியல.
அப்படியே பார்க்குறவங்க லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து நம்மளை வந்து இவன் பிடிக்க மாட்டான். ஓகே, போயிரு போயிரு போயிரு, அப்படியே போயிரு. ஆ, நல்ல விலைங்க டவுட் வரல, அப்படியே வந்து போயிரு. நம்ம மெதுவாக பின்னாடியே போவோம், ரொம்ப ஸ்பீடாக போனோம் அப்படின்னா வந்து திரும்பி ஒரே அடி அடிச்சிடும். ஆக்சுவலாக வந்து கையில் கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க, அவன் காலில் போட்டுருக்க செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க. ஓகே தான், ஓகே. அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீ, அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டுருக்குற. ஓகே, அந்த பக்கம் போகிறாங்க. ஓகே, நம்ம டக்குன்னு போய் அந்த பிளாங்கை ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தா நான் வந்து முடியாது. சரி, இப்போ போய் அவங்க சுற்றி போட்டு வச்சுட்டு ஸ்டெப்ஸில் வந்து மேலே ஏறிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போயிடலாங்க, இதுக்கு வந்து பொறுமையாக வந்து போவோம். ஸோ இந்த கிச்சனில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டே, இவன் என்னங்க அங்கங்கே போய் நின்றுக்கிறான், சில மாதிரி நின்றுக்கிறாங்க. ஒரு இடம் ஒரு முடிவு எடுத்து போனால் தானே ஆகும், எதுவுமே முடிவு எடுக்க மாட்டேங்கிறான். ஓகே, போயிட்டானோ, சவுண்டு வந்துச்சு, எங்கே இருக்கிறான்னு தெரில. ஓகே, நம்ம எதுக்கு அந்த பக்கம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாங்க. ஆ, இப்போ தாங்க போகிறோம், இப்போ போகிறதுக்கு அப்படியே சவுண்டு வந்துருக்குது. சரி, அவன் போட்டோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளாங்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து விட்டுறலாம். போயிடுறா போயிடுறா, மேலே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வா, நான் அதுங்களே எஸ்கேப் ஆயிடுறேன். ஓகே, ஆளை காணோம், போயிட்டான். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, இது வேற ரெண்டு வந்து கீழே விழுதுங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸோ பேட்டில் கீ வந்து வேணும், அது இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும். ஸோ மேலே வந்து இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கணும். ஓகே, என்னது, ஸோ கோடு வந்து கிடச்சிருக்குதுங்க. ஸோ இந்த கோடி வந்து பார்த்திங்கன்னா வந்து டைப் பண்ணும், என்ன அங்கேன்ட்டுருக்குறேன். ஸோ கதவு நின்றுருக்காங்க, ஸோ பிளாங்க் விழுந்துச்சு இல்லை, அந்த அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கிறான். சீக்கிரம் போ, அங்கே எதுவும் இல்லை, நானும் தப்பிச்சு போகல, உள்ளே தான் இருக்கிறேன் பாரு. டேய், ஆடா என்னடா, டேய் என்னங்க போக மாட்டேங்கிறான். ஸோ லைக் பண்ணல அப்படின்னு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இன்னும் போக மாட்டேங்கிறான், அங்கேயே நின்றுக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மணி நேரம் நிற்பான், எடுக்கும் பேசாமல் பின்னாடி போய் உடனே அடிச்சிடலாமா, நம்மளே தான் அடிச்சிடலாம். ஓகே, பார்த்துட்டா பார்த்துட்டா பாட்டா, டோரை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண. ஓகே, நம்ம வந்து மேலே தான் வந்து போகணும். அச்சோ, இந்த பக்கம் வந்துட்டாங்க, அந்த பக்கம் வர மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து வந்துட்டாங்க. ஒருவேளை நம்ம அடிச்சிருவோம்னு சொன்னது காதில் விழுந்துருச்சோ, அதான் வந்து டக்குன்னு வந்து அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து எஸ்கேப் ஆயிடணும். ஆக்சுவலாக வந்து நம்ம நின்று பார்த்து அதுக்கப்புறம் வந்து வந்துருக்கணும் போல், அவசரப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த பக்கம் ஓடி வந்துட்டோம், அவன் அந்த பக்கம் சுற்றி வரத்துக்குள்ள இப்படி போயிடலான்னு. பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரிக்கியாக வேலை செஞ்சு நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டான். என்ன பண்ணுறது, ஸோ அடி வாங்கி தான் ஆகணும். ஓகே, இங்கே என்னடா வச்சுருக்கீங்க, எனக்கு தேவையானது ஒரு பேட்டில் கீ, எங்கே வச்சுருக்கீங்களா இல்லையா. சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எடுத்துகிட்டு போய் இந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டு வந்துடுவோம். டைப் பண்ணுற கேப்பில் இது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதையும் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணுதுங்க, நல்ல வேலை. ஓகே, வந்துட்டான் போயிரு 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 போயிரு, பார்த்துட்டானோ பார்த்தானா இல்லையா, பார்க்கலேன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸில் இறங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஓடி வந்துட்டோம். ஓகே, பார்க்கலிங்க பார்க்கலிங்க. சரி ரைட், இது நல்ல விஷயந்தான். ஸோ இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். நான் தேடின ஒரே ஒரு பேட்டில் கீ மட்டும் கொடுத்துருங்க, நான் வந்து எஸ்கேப் ஆயிரேன். சூப்பருங்க, கிடச்சிச்சு. ஸோ பேட்டில் கீ வந்து கிடச்சிச்சு, இவன் மட்டும் எங்கே இருக்கான். அச்சோ, இந்த பக்கம் வரானே, டேய் அவன்டா நீ, நான் எங்கே போகிறேன்னு அந்த இடத்துக்கு தேடி வரேன். ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், அப்படியே நின்று ஒரு மணி நேரம் அதே மாதிரி நிற்க வேண்டியதானே, யாருங்க அவன் பின்னாடியே திறந்துட்டு வரான். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, சைலண்ட்டாக போய் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடணும். அழகான டக்குன்னு போயிரு 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 போயிரு, அவ்வளோதாங்க. ஸோ பேட்லாக் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுச்சு, நல்ல வேலைக்கு இது வந்து பூட்டு வந்து கீழே விழுகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சத்தம் வந்து வந்திருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி போயிடலாம். ஸோ அந்த பக்கம் போயிட்டோம்னா அவனுக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து அந்த மெயின் டோர் கீ மட்டும் எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ணால் வேலை முடிஞ்சதுங்க. எப்படி வந்து போயிருப்பான், ஏன்னா வந்து டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு வந்து கேட்டுச்சு. ஸோ அந்த கீயை மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து எஸ்கேப் ஆயிடலாங்க, அவ்வளோதான். ஸோ கீயை வந்து எடுத்தாச்சு. ஓகே, இந்த சவுண்டு வரல, நான் கூட அந்த பிளாங்க் கீழே வந்து சவுண்டு வரும்னு நினச்சேன், அவ்வளோதாங்க. டக்குன்னு ப்ரெஸ் பண்ணி ஓடிடலாம். எப்படா தப்பிச்சு, நான் 12 மணி வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் பற்றியா, ஐயோ செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து கார் எஸ்கேப் வந்து பண்ணுறேன்டா, அப்போ முடிஞ்சால் பிடிச்சிப்பார். ஓகே, இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டோர் எஸ்கேப் வந்து வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வந்து கார் எஸ்கேப் வந்து பண்ணலாம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்படியே நம்ம செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.